பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ பெரிய சுரக்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை இன்றைக்கி நம்ம பிச்சு நம்ம சுரக்காய் கூட்டு நம்ம வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்படி தானே? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய சுரக்காய், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலே பிச்சு நம்ம சமைக்கிறது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முத்திரிச்சா இல்லை இளம் சுரக்காவான்னு எப்படி பார்க்குறதுனா, இப்படி நம்ம நல்லா கிள்ளி பார்க்கணும். பாருங்கள், நல்ல இது வந்து நல்ல தோல் வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா முத்திடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், நல்ல நல்ல இளம் சுரக்காய், இது சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம இதை பெருசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பாருங்கள் பிஞ்சு சுரக்காவாக இருக்குது. இதை எப்படி இன்றைக்கி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பிச்சோம் இல்லைங்களா காலையில், அந்த வந்து சுரக்காயை வச்சு இன்றைக்கி நம்ம அவுட்டோர் சமையல் பார்க்க போகிறோம். சுரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு இப்போ நம்ம செஞ்சு காட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுரக்காய் கூட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்து இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து 1 கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த கூட்டுக்கு வந்து இதை வந்து பொடி பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் இது. அதனால் நான் வேர்க்கடலை 50 கிராமும் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 அஞ்சுலேருந்து ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துட்டு வந்து பொடி பண்ணி கடைசியில் போட போகிறோம். அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாசிப்பயிர், பாசிப்பயிர் வந்து கூட்டுனாவே பாசிப்பயிர் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த கூட்டில் வந்து நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம இதை வச்சு நம்ம இந்த கூட்டை நம்ம பண்ணலாம். வச்சு தரட்டுமா? இல்லை நீ காற்று அடிக்குதா பாரு. காற்று அடிக்கல, அடிக்கல. காற்று அடிச்சுன்னா அமுதிரும், வத்தி கொடுத்துணும். ஓ அப்படியா? காற்று அடிக்குது, அமுதுவோம். சரி, நான் பற்ற வச்சு தரட்டுமா ஃபஸ்ட்டு? நீ பற்ற கூடாது. அப்படியா? நீ பற்ற கூடாது. சரி, வச்சு இப்படி பத்தாய் பத்தாய் பத்தாய்க்குமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து அத்தை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சுரக்காய் கூட்டு சூப்பராக செஞ்சு காட்ட போகிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. பெரிய பெரிய வேற எடுத்துட்டு இருக்கா அத்தை? போட்டு போய் சுச்சு மட்டும் அந்த நீங்க எப்படி செய்வீங்க உங்க வீட்டுல? எங்க வீட்டுல அடிக்குது அதுக்குதான். அப்படின்னா மூஞ்சி அடிக்காது, மூஞ்சி வச்சு இப்போ சொல்லு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாசி பருப்பு வறுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கொட்டிக்கலாம். கருத்து நீங்கள் தரல, அதான் தோட்டுக்காயிலோடைய. அப்புறம் அடுத்தது என்ன போடணும்? மிளகாயா? என்ன மிளகாவும் மல்லாட்டு போயிருமா? எடுத்து மிளகாய் நீங்கள் அடுத்தது நம்ம வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் கொட்டிக்கலாம். போதும் போதும் போதும்.
இப்ப வந்து தாளிக்கிறது தான். கடுகும் ஜீரகமும் போடணும். பாசி பருப்புனா எப்படி போடுவீங்க? அதுலயே போடுங்க. வேகத்துக்கு உப்பு எடுத்துட்டு வரேன். ஆமா நுணுக்கிட்டு வரேன். இதை போட்டுட்டா? மீன் குழம்பு எப்படி எடுத்து வைப்பீங்க? மீன் குழம்பா? வெங்காயம் தக்காளி அஞ்சு போட்டு கருவேப்பிலை போட்டு கருவு போட்டு தாளிச்சு புளியெல்லாம் கட்டி விட்டு பூண்டுலாம் பூண்டையெல்லாம் கொட்டி எண்ணெயில் வதக்கி மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் எண்ணெயில் கொட்டி கிண்டி அப்புறம் மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி கொட்டி கிண்டி விடணும். அதுலேயே அந்த மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் அதிலே போட்டு கிண்டி விடணும் இதுலேயே. அப்புறமா தண்ணி ஊற்றணும். அப்புறம் புளி கரைச்சி புளி கரைச்சி அப்படி ஊற்றி அப்படி வச்சுட்டு போகும். ஓ இல்லை போகும் கொஞ்சம் போகும் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி பண்ணி சரி.
இந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் ஸ்பெஷல் இங்கே கூட்டுனாவே. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கிறோம். இது இதுதான் இந்த இடத்துல வந்து கூட்டுக்கு வந்து மலாட்டை பயிரும் காஞ்ச மிளகாய். இப்போ வந்து நம்ம இதை நுணுக்கி நம்ம வந்து கூட்டில் வந்து சேர்க்க போகிறோம். கேரளாவில் தேங்காய் போடுவாங்க, கேரளாலலாம் வந்து தேங்காய் போடுவாங்க. இங்கே நம்ம தேங்காய் போடுறதில்ல, நம்ம வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். அதோட கூட வந்து நம்ம பாசி பயிர் சேர்த்துருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இவ்வளோ இப்படி நுணுக்கிட்டோம் பாருங்க இந்த இது வரமிளகாயை. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நுணுக்கிக்கலாம். இது வந்து நம்ம வறுத்து நுணுக்கி போடுறதுனால இந்த கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த சமையலை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்யணும்னு தோணும் கூட்டு, எந்த கூட்டு பண்ணாலும் இதே மாடலில் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். மனமும் ருசியும் செம டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா நுணுக்கியாச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கூட்டில் சேர்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பாசிப்பயிர், நம்ம போட்ட பாசிப்பயிர் சுரக்காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், இது லாஸ்ட் ஸ்டேஜ். இது இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அம்மியில் நுணுக்கின இந்த பொடியை வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து இன்றைக்கி வந்து இந்த சுரக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகாலாம் வந்து வறுத்து நம்ம அம்மியில் இடித்து போட்டிருக்கிறோம் நல்லா நுணுக்கி. அதுவும் இல்லாமல் நவீன விறகடுப்பில், வேற விறகடுப்பில் நம்ம செஞ்சுருக்கோம். ரெட்டிப்பான டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. போதும்ல, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நம்மளுக்கு சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இயம்புசறது கொள்ளு பற்றை இதில் வந்து நான் அடுப்பு செஞ்சு அதில் எப்படி அடுப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்னர், இது ப்ளோயர்ஸை காற்று போகிறதுக்கு செல்லும் வழி.